அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு மருத்துவ சாதனங்களை அனுப்ப திட்டமிட்டுள்ளதாகவும் ரஷ்யாவுக்கு அனுப்ப சுவாச சீராக்கி கருவிகள் தயார் நிலையில் உள்ளன எனவும் தெரிவித்திருந்தார் அமெரிக்காவின் உதவியினை நன்றியுடன் ஏற்றுக்கொள்வோம் என ரஷ்யா அறிவித்துள்ளது சில வாரங்களுக்கு முன் ரஷ்யா தமது விமானம் ஒன்றில் மருத்துவ சாதனங்களை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்த ரஷ்யாவில் நோய் தொற்றால் பாதிப்பு பெரிதாக இருக்கவில்லை ஆனால் அதன் பின் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை ரஷ்யாவில் மிக வேகமாக அதிகரித்து தற்போது முப்பது நாயிரம் என்ற எண்ணிக்கையினை கடந்து விட்டது அமெரிக்காவின் உதவியினை நன்றியுடன் ஏற்றுக்கொள்வோம் என்று தெரிவித்துள்ள ரஷ்ய அரசின் செய்தி தொடர்பாளர் அந்த மருத்துவ சாதனங்களுக்காக ரஷ்யா பணம் செலுத்தப் போகின்றதா என்று தெரியவில்லை அமெரிக்காவுக்கு ரஷ்யா முன்பு அனுப்பி வைத்த மருத்துவ சாதனங்கள் மனிதாபிமான அடிப்படையில் அனுப்பப்படுகின்றன என்று ரஷ்யா அறிவித்துள்ள போதிலும் அவற்றின் பெருமதியில் பாதுகாப்பு பணம் அமெரிக்காவால் செலுத்தப்பட்டது என ரஷ்யா கூறியிருந்தது அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சின் தலைமையகம் பென்டகொன் அமெரிக்க பாதுகாப்பு படைகளில் மூவாயிரத்தி இருபத்தி இரண்டு பேர் நோய்த்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என தெரிவித்துள்ளது இந்த எண்ணிக்கை பாதுகாப்பு படையில் பணிபுரிபவர்களின் எண்ணிக்கை அமெரிக்க பாதுகாப்பு துறையில் மொத்தம் நான்காயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி ஐந்து பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இராணுவ தளங்களில் நோய் தொற்று ஏற்பட்டால் அதை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமான காரியம் பாதுகாப்பு படையில் நோய் தொற்று ஏற்பட்டவர்கள் அனைவரும் அமெரிக்காவில் இருக்கின்றார்களா அல்லது வெளிநாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களிலும் சிலர் இருக்கின்றார்களா என்ற விவரத்தை பென்ற கொன் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான தர தொடர்ந்து மூடப்பட்ட நிலையில் இருக்கும் எனவும் சில வாரங்களுக்கு அல்லது மாதங்களுக்கு எல்லை முழுமையாக திறக்கப்படாது எனவும் கனடா அறிவித்துள்ளது இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை மூடப்பட்டுள்ள போதும் பயணம் அவசியம் என்று காரணம் ஏதாவது இருந்தால் பயணம் அனுமதிக்கப்படுகின்றது அமெரிக்காவில் மட்டுப்படுத்தப்பட்ட ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்படும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன அதே நேரத்தில் தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பது வரை ஊரடங்கு உத்தரவு நீக்கப்படாது என்று கரேடிய பிரதமர் அறிவித்துள்ளார் அமெரிக்காவில் ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டால் அங்கு நோய் தொற்று அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என்பதால் எல்லையினை முழுமையாக மூடி அமெரிக்காவில் இருந்து யாரையும் கனடாவுக்குள் எதிர்கட்சிகள் வலியுறுத்துகின்றன கடலுக்கு சென்ற நூற்றுக்கணக்கான இந்திய மீனவர்கள் நாடு திரும்ப முடியாமல் பசியுடன் கடலில் பரிதவித்த நிலையில் ஒரு வழியாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள துறைமுகம் ஒன்றில் திரையிறங்குள்ளார்கள் இவர்கள் கடலுக்கு சென்ற பின்னர் இந்தியாவில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதையடுத்து முதல் தடவையாக குஜராத்தில் உள்ள நாற்கோல் துறைமுகத்தில் தரையிறங்க முயன்றார்கள் ஆனால் இவர்களுக்கு நோய் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அப்பகுதி மக்கள் இவர்களை தரை அனுமதிக்கவில்லை அதன்பின் குஜராத் மாநிலத்தில் உள்ள மற்றொரு துறைமுகமான உம்பர்காவனில் தரை முயன்றபோது முயன்ற அங்கிருந்த மக்கள் பாலமொன்றிலிருந்து கற்களை வீசி இவர்களை விரட்டியடித்தார்கள் போதிய இல்லாத நிலையில் பரிதவித்த இவர்கள் மூன்றாவது முயற்சியாக மகாராஷ்டிரா மாநிலத்தின் டபானி துறைமுகத்தில் தரையிறங்க முடிந்தது தற்போது இவர்கள் மருத்துவ பரிசோதனைகளுக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளார்கள்